வணக்கம் மக்களே, நம்ம வந்து காலேஜ் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இது பண்ணியிருக்கேன். ஏன்னா 90% ஆஃப் த பீப்புள் அப்ளை பண்ணவங்க ஒன்று கோயம்புத்தூராக இருக்காங்க, இல்லை சென்னையாக இருக்காங்க, அண்ட் வேறு ஊராக இருந்தால் கூட அவங்க வந்து கோயம்புத்தூர் சென்னை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சென்னை கோயம்புத்தூர்னு பிரிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் 10 காலேஜஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் அனாலிசிஸ் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து எல்லாம் பயந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பெரிய மேட்டர் இல்லை. அது வந்து எப்படின்னா எப்படி வந்து செலக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தேன் தவிர அதில் நீங்கள் பயப்படுற ஒன்றும் இல்லை. அண்ட் அதே மாதிரி அந்த வீடியோவில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதாவது என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓசி ஓப்பன் காம்படிஷன் இருக்குல்ல, ஓசி அங்கே இருக்க சீட்ஸ் தான் ஃபில் ஆகும். இப்போ நான் வந்து எஸ்எஸ்என்ல வந்து 20 சீட்ஸ் இருக்கேன்னா 10 சீட்ஸ் ஓசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஓசி சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகும், அப்புறம் தான் உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிற அந்த சீட்ஸ் வந்து ஃபில்அப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் இதை பற்றி யாரும் ஒன்றும் தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ மேட்ரு என்னன்னா ப்ரிஃபரன்ஸு, உங்களுக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ ப்ரிஃபரன்ஸ் வந்து அழகாக கொடுத்துட்டிங்கன்னா கிடைக்கிற காலேஜ் கிடைக்க போகுது. ஸோ இப்போ அதில் இன்னொரு டவுட் இருக்கும், அதில் வந்து எத்தனை ரேங்க் எடுத்தால் எத்தனை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலான்னு. இந்த டாப் 10 நான் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபீ மட்டும் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அந்த டாப் 10 இருக்கிற நீங்கள் லிஸ்ட் அப்படியே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே போய் எடுக்கிறது உங்கள் இஷ்டம். அதே மாதிரி டாப் 10 நான் கோயம்புத்தூரில் மட்டும்தான் படிப்பேன்னா கோயம்புத்தூர் காலேஜஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் திரும்ப கோயம்புத்தூர் லோக்கல் லிஸ்ட்டில் கொடுத்துருக்க காலேஜஸை எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி செலக்ட் பண்ணால் இப்போதைக்கு மேலோட்டமாக இவ்வளோ தெரிஞ்சால் போதும். மித்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், ஈவினிங் ஆர் நைட் குள்ளே போட்டுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஏன் எல்லாரையும் உங்களை சென்னை அண்ட் கோயம்புத்தூர் பேஸ் காலேஜஸ் எடுக்க சொன்னேன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் அதிகம், சேலரி அதிகம், எக்ஸ்போஷர் அதிகம். ஸோ மற்ற அதே மாதிரி நான் அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் காலேஜஸ் எதுவுமே ஆப் பண்ணல. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் ஆனால் கேட்ட வரையும் கொஞ்சம் பேர் சொன்னது என்னன்னா ரீஜனல் கேம்பஸஸில் பெருசாக பிளேஸ்மெண்ட் இருக்காது, பெரிய ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொன்னனால நான் ரீஜனல் கேம்பஸ் எதுவுமே இன்க்ளூட் பண்ணல. உங்கள் ஊரில் இருக்க ரீஜனல் கேம்பஸ் நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் வந்துச்சுன்னா நீங்கள் சேர்ந்துக்கோங்க. பட் நான் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சென்னை லிஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1TMSS, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட டூரிசம் மேனேஜ்மெண்ட். இது வந்து நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. 3rd டே 4th டேல தான் முன்னாடி இருக்க கவுன்சிலிங்லலாம் முடியும். பட் இதில் இண்டிவிஜுவலாக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் சிஇஜியில் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்ட் டைம்ன்றது வீக்கெண்டில் கிளாஸஸ் இருக்கும் அண்ட் கோர்ஸ் வந்து 3 இயர்ஸ் இருக்கும். இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பிராண்ட் நேம்க்காக படிக்கிறவங்க பண்ணலாம் தவிர டைம் வந்து கொஞ்சம் வேஸ்ட்டு தான். ஸோ இதுவும் பெருசாக எல்லோரும் ஆப் பண்ண மாட்டாங்க. பட் அண்ணா யூனிவர்சிட்டி பிராண்ட் நேம்க்காக நான் சொன்ன மாதிரி போடலாம். ஆனால் வேறு காலேஜஸில் பார்ட் டைம் போடணுமா அப்படி, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் பிஹெச்சி தவிர வேற எங்கேயாவது பார்ட் டைம் போடணுமான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம், அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதே மாதிரி இப்போ லெஜிட்டாக லிஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்குதுன்னா நம்ம சிஇஜி கேம்பஸ் தான், கிண்டியில் இருக்கிற சிஇஜி கேம்பஸ் இருக்குல்ல அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 710 யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சேப்பாக்கில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இது எஸ்எஸ்னு நிறைய பேர் கேட்டிருக்கேன். எஸ்எஸ்னா செல்ஃப் சப்போர்ட்டிங், அதாவது அவங்களோட காலேஜ்க்கு ஃபண்ட்ஸ் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணிப்பாங்கன்னு அர்த்தம். கவர்மெண்ட் எய்டட்னா கவர்மெண்ட் கொடுக்கும்னு அர்த்தம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஏன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபீ அதிகமாக இருக்கும். ஒரே காலேஜில் வந்து கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்குன்னா கவர்மெண்டில் அந்த இருக்கிறது வந்து ஃபீ கம்மியாக இருக்கும், செல்ஃப் சப்போர்ட்டிங் ஒரு 20K அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீ இருக்கும். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி ஸ்ரீ சிவசுப்ரமணியன்றது இது நம்ம எஸ்எஸ்என் காலேஜ் இருக்குல்ல அது, இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் வந்து கம்பல்சரி. ஸோ தெரியாமல் ஜாயின் பண்ணிடாதீங்க. ஸோ நான் கொடுக்குற லிஸ்ட்டில்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி காலேஜ்க்கு டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. ஃபீ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ எஸ்எஸ்என்னா ரெசிடென்ஷியல் கம்பல்சரின்னு தெரியாமல் சென்னையில் இருக்கவங்களே அப்ளை பண்ணி மாட்டிப்பாங்க. ஸோ சென்னையில் இருக்கவங்க எஸ்எஸ்என் கொஞ்சம் ஆப் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் வந்து யூஜிக்கு ரொம்பவே நல்லதான காலேஜ். பட் என்ன பிரச்சனைனா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, பட் சாப்பாடு டக்கராக இருக்கும். நான் யூஜி படித்த காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஏன்னா அங்கே பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸ் லிஸ்ட்டு டாப் 10 தாண்டி ப்ரைவேட் காலேஜஸ் லிஸ்ட் எடுத்திங்கன்னா நான் பனிமலை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நெக்ஸ்ட்டு வேலமாலும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான், பட் ஓகேவான பிளேஸ்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ், தென் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை. எஸ்ஆர்எம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எஸ்ஆர்எம்மில் வந்துட்டு அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் வள்ளியம்மை அண்ட் தென் வடபழனி கேம்பஸ் இருக்குது. பட் வடபழனி கேம்பஸ் தான் பெஸ்ட்டு அண்ட் அது வந்து டான்செட் கீழே இல்லை. ஸோ வந்து நீங்கள் எஸ்ஆர்எம் அப்ளை சேர்ந்த எஸ்ஆர்எம்மில் சேருவேன்னு நினச்சிட்டு இருக்கவங்க இப்போ தான் தெரியுதுன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கு வந்து அவங்க வந்துட்டு என்ட்ரன்ஸ் வச்சு எடுப்பாங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் வந்து எஸ்ஆர்எம்ஜேஇ நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும், எழுதி நீங்கள் அங்கே அட்மிஷன் ஆகிக்கலாம். பட் இதில் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ரெண்டில்
எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் தான் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். நெக்ஸ்ட்டு வந்து சென்ட் ஜோசப் காலேஜ். இது வந்து ஜேபிஆரோட காலேஜ். ஆஸ் யூஷுவல் ஜேபிஆர் காலேஜஸில் பிளேஸ்மெண்ட் அண்ட் கிளென்லினஸ் ஃபுட்டு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸ்ரீ சாய்ராம் காலேஜ் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல காலேஜ், தாம்பரம் சைடில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சாய்ராம் காலேஜஸில் இன்ஸ்டியூட்டும் வந்தது, இன்ஜினியரிங் வந்தது. நான் வந்து இன்ஸ்டியூட்டில் பிளேஸ்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும்னு நான் இப்போது முன்னாடியே சொல்லியிருந்தேன். எந்த காலேஜ்லேயுமே இன்ஸ்டியூட் அண்ட் இன்ஜினியரிங் இருந்தால் இன்ஜினியரிங் தான் எடுக்கணும். ஸோ அதனால் இன்ஜினியரிங் மட்டும் நான் லிஸ்ட்டில் வச்சுட்டு இன்ஸ்டியூட் போடல. நெக்ஸ்ட்டு சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து பனிமலர் பக்கத்துலேயே பூந்தமல்லி அந்த சைடில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த சைடு பூந்தமல்லி தாண்டி போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எத்ராஜ் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா விமென்ஸ் காலேஜ், தெரியாமல் யாரும் ஆஃப் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஜி வைஷ்ணவா காலேஜ். இந்த அண்ணா நகர் தாண்டி இந்த அரும்பாக்கம் சைடில் இருக்குது, அது நல்ல காலேஜ் தான். நெக்ஸ்ட்டு எம்ஓபி வைஷ்ணவ காலேஜ். நெக்ஸ்ட்டு வந்து வேல்டெக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காடு மாதிரி இருக்குது, உள்ளே ரொம்ப தூரம் போகணும்னு ஃபீல் பண்ணிங்க அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மின்னு கேள்விப்பட்டேன். அதாவது இந்த மாதிரி நான் கொடுக்குற காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து நேரில் போய் பார்த்து அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டனா நீங்கள் பேசிட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு உடனே குதிச்சிடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது யூஜிக்கு ரொம்ப ஃபேமஸ், அங்கே எம்பிஏ இருக்குது. ஸோ அந்த காலேஜ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், ராமபுரம் கேம்பஸ், நல்லதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ், அகெயின் ஜேபிஆரோட இன்ஸ்டியூட். நெக்ஸ்ட்டு மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஓகேஷான காலேஜ், சேரலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் லார்ட் வெங்கடேஸ்வரா காலேஜ். ஆக்சுவலி இந்த இதில் எனக்கு டவுட் ஆயிடுச்சு, நான் ரெக்கார்ட் பண்ண போதா இப்போ அதை நோட்டீஸ் பண்ணுறேன். ரெண்டு வெங்கடேஸ்வரால எந்த வெங்கடேஸ்வரான்னு தெரியல. யாராவது வெங்கடேஸ்வரா ட்ரை பண்ணுறீங்கன்னா சொல்லுங்க, நான் இன்னொரு வாட்டி விசாரிச்சு உங்களுக்கு சொல்கிறேன். பட் எனக்கு உடனே தெரிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் பின்ட் கமெண்ட்ல வந்து நான் அது எந்த காலேஜ் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான், ஐம் நாட் ஷுர் விச் ஒன். ஸோ சென்னை மட்டும் சேருவேன்றவங்க இந்த காலேஜ் பார்த்துக்கோங்க, வெங்கடேஸ்வரா ஹோலில் வச்சுருங்க, நான் கேட்டு சொல்கிறேன். அதாவது ரீலோகேட் ஆக முடியாது இல்லை இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த லிஸ்ட்டை பார்த்துக்கலாம். அண்ட் நான் டாப் 10 தாண்டி இந்த காலேஜஸ்னால் எல்லாமே நான் ரிஸ்க் தான், கண்டிப்பாக எடுங்க அப்படின்னா சொல்ல மாட்டேன். இது டாப் 10 போடுறீங்களா போங்க, அப்படி இல்லைன்னா இது வந்து காலேஜ் போய் நேரில் பார்த்துட்டு சேருங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உள்ள காலேஜஸ் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம், ஸோ அது வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதா இல்லையான்றது உங்கள் இஷ்டம். ஸோ பேசிக்காகவே பிஎஸ்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரெண்டு இருக்கிறது வந்துட்டு என்னென்னா வேறு வேறு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் செலக்ட் பண்ணும். ஸோ அதாவது நீங்கள் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் இந்த கோர்சஸ் வந்து எடுக்க முடியும்னா தான் நீங்கள் பிஎஸ்டியோட அந்த செகண்டாக கொடுத்துருக்கேன்ல, ஐ மீன் தேர்டாக கொடுத்துருக்கேன்ல, அதை நீங்கள் சூஸே பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் ரேங்க்னால் பண்ணல, அங்கே கோயம்புத்தூரில் இருக்க பெஸ்ட் காலேஜஸ் ஒரு லெவலுக்கு அப்படின்னு. இந்த பாரதியார் யூனிவர்சிட்டி மூணு இருக்குது. ஸோ அதில் என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் தென் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அதுக்கும் ரெண்டு இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இனோவேஷன், ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் வென்ச்சர் டெவலப்மெண்ட். ஸோ இதை எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் இந்த கோட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஜான்சன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். அவங்க வந்து ஒரு கோடு நான் கேட்டேன், அவங்க வந்து ஒன்று வந்து லாஜிஸ்டிக்ஸ், மற்றதெல்லாம் நார்மலாக எல்லாம் இருக்குன்னாங்க. 516 517 தான் ஷுவராக தெரில. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். இது வெங்கடேஸ்வரா வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா பக்கத்தில் எட்டிமலை அந்த சைடில் இருக்குது வெங்கடேஸ்வரா. அண்ட் தென் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதோட கோயம்புத்தூர் வந்து லிஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து அது தவிர்த்து மற்ற பிளேஸ் போகலான்னா நான் ஒரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடம் தான் சொல்லுவேன், தியாகராஜா டிஎஸ்எம் இருக்குல்ல, டிஎஸ்எம் கிடச்சா மதுரை வந்து வச்சுக்கலாம். அவர் வந்து சென்னை அண்டு கோயம்புத்தூருக்குள்ளேயே நீங்கள் வந்து எடுக்கத்துக்க பாருங்கள். ஸோ நான் வேறு ஊரில் இருக்க காலேஜஸ் லிஸ்ட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹால்மார்க் பிஸ்னஸ் ஸ்கூல். இது வந்து ஒரு பி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும், சண்டே சாட்டர்டே கூட கிளாஸ் இருக்கும். பட் ஓகேவான பிளேஸ்மெண்ட்ஸ், ஒரு பிளேஸ் ஆவாங்க. பட் டாப் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து பெரிய கம்பெனிஸ் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி தியாகராஜ ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், நல்ல காலேஜ் தான். பட் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 8.2 something வருது, 8.27 lakhs வருது ஓவரால் கோர்ஸ் முடிக்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் திருச்சி, நல்ல காலேஜ் தான், எல்லோரும் பிளேஸ் பண்ணிடுவாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோலோ காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா சேலம்ல இருக்கு. இங்க வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, ஆக்சுவலி ரெண்டு டைப் ஆஃப் எம்பிஏ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, ஒன்று நார்மல் ரெகுலர் எம்பிஏ அண்ட் இண்டஸ்ட்ரியல் எம்பிஏ. பட் என்ன பிரச்சனைனா டான்செட் வழியாக இண்டஸ்ட்ரியல் எம்பிஏ இருக்கான்னு தெரில. யாராவது சோனா இன்ட்ரெஸ்டட்னா சொல்லுங்க, நான் கேட்டதுக்கு தனியாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பனாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் சைடில் இருக்குது, ஈரோடு, ஈரோடு சத்தியமங்கலம் சைட். நெக்ஸ்ட் வந்து பாவை இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வேண்டாம் சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. பட் நான் வந்து ஏன் வந்து மற்ற ஊரில் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கேன்னா, கேர்ள்ஸ்னால் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்னால் வெளில போய் படிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க, தங்குற ப்ராப்ளம்ஸ், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்னால் இருக்கும். ஸோ நாமக்கல்ல இருக்கவங்க, சத்தியமங்கலம்ல இருக்கவங்க, ஸோ இந்த மாதிரி அந்தந்த ஊரில் இருக்கவங்க போய் படிக்கிற மாதிரி காலேஜஸ்க்கு வந்து ஒன்று ரெண்டு சொல்லியிருக்கேன், அதுக்கு தான் அது. அண்ட் அதே மாதிரி கூடலூர் அந்த சைடில் இருக்கிறவங்களுக்குனா அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான் இருக்கு போல, அங்கே இருக்க பெஸ்ட்டு. ஸோ அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நீங்கள் என்ன குரூப் எடுக்க போறீங்கன்னு முன்னாடியே டிசைட் பண்ணால் தான் காலேஜோட கூடதுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா மெப்கோ மீசைனா கேட்டிருந்தீங்க, எனக்கு பெரிய லெவலில் இருக்கு ஐடியா இல்லை. பட் இதோட என் லிஸ்ட்டு அண்ணாமலையோட முடிச்சுட்டேன், எனக்கு வேறு எதுவும் ப்ரிஃபரன்சஸ் இல்லை, நீங்கள் அது வேணும்னா விசாரிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது போட வேணாம்னு சொன்னாங்க குரூப்பில், நான் நல்லா போடல, நிறைய காலேஜஸ் வந்துட்டு நான் ஹோல்டே வச்சுட்டு, அதாவது இந்த 2K 3K வர எல்லோரும் ரேங்க் இருக்கனால தான் நான் இவ்வளோ இதாக போட்டிருக்கேன் தவிர, எனக்கு டாப் 10 காலேஜ்குள்ளே தான் போகணுன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கும் ஒரு லிஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து ஆனால் எல்லோரும் போடணும், நீங்கள் என்ன ரேங்க் எடுத்தாலும் டாப் 10 போட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து எத்தனை ஆட் பண்ணுமோன்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கப்போ என்னென்ன வருதுன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஇஜி அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி, நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பீலமேடா வந்து இருக்குல்ல அது. அதே மாதிரி வேஸ்ட், அதாவது பிஎஸ்சி பிராண்டுக்காகவே ரெண்டும் படிக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க, பிஎஸ்சி அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருந்தது சொன்னேன்ல அது கூட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஏன் 4th and 5th வச்சுருக்கேன்னா அங்கே ஃபீயும் கம்மி, கோர்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறதுல தப்பில்லை. என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஒரு 80-20 வச்சுக்கோங்களேன், பிளேஸ் ஆகிடுவாங்க, சில பேர் பிளேஸ் ஆக மாட்டாங்க. பட் ஸ்கில்ஸ் இருந்தால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணலாம், லெஸ் தென் 3 ஃபீ முடிஞ்சிடும் உங்களுக்கு 2 சேர்த்தே. நெக்ஸ்ட்டு தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம SKCET அதாவது ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, நெக்ஸ்ட்டு குமரகுரு வச்சுருக்கேன், குமரகுருலேயும் ரெண்டு இருக்குல்ல அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SSN வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். TSM-லையும் ரெசிடென்ஷியல் கம்பல்சரின்னு நினைக்கிறேன், TSM-லையும் SSN-லையும். ஸோ இதை பார்த்துட்டு அதே மாதிரி பிஎஸ்சி ஃபீஸ் வந்து எல்லாம் குழப்பிக்கிட்டீங்க, அது வந்து 5 lakhs இருந்தாலும் சரி 7 lakhs இருந்தாலும் சரி அது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ், 5 lakhs அஃபோர்ட் பண்ண முடியும் உங்களால், கண்டிப்பாக 7 lakhs அஃபோர்ட் பண்ண முடியும், அது என்னவாக இருந்தாலும் சொல்லிட்டோம். சப்போஸ் அது வந்து 5 lakhs சொல்லி உங்களுக்கு சேர்த்து நாளைக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1 extra வாங்கவும் இது இருக்குது. ஸோ அது உண்மையாக சேர்க்கான்றது எனக்கு, என்னை கேட்டிங்கன்னா எனக்கு நான் கேட்டது தான் நான் சொன்னேன், அந்த பொண்ணு வந்து நேரில் போய் கேட்டு வந்து தான் என்கிட்ட சொன்னான். ஸோ இதில் எனக்கு ப்ளஃப் பண்ணுறக்கு ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு வேணால் 5 சேர்த்துட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புன்னு ஒன்று போட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இந்த PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப்பில் வந்து ஃபைனலாக ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் போட்டு எனக்கு காமிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி தரேன், நான் எப்படி ப்ரிஃபரன்ஸ் வைக்கிறது, எத்தனை காலேஜஸ் செலக்ட் பண்ணுறது இந்த மாதிரின்றது ஈவினிங் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ, பை.